முன்செய்த நல்வினையால் நமக்கு என்ன நன்மைகள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முன் செய்த நல்வினையருக்கு அழகும் அழகும் நோயற்றவளாக, மனைவி அழகுள்ளவளாகவும் அறிவுள்ளவளாகவும் நோயில்லாவளா நோயில்லாதவளாக அமைஞ்சிருக்கிறார். புண்ணிய செய்திருக்கிறார். முன் செய்த நல்வினை நல்ல அழகான குழந்தை, அறிவுள்ள குழந்தை. முன் செய்த நல்வினையருக்கு ஆரோக்கியமான வீடு, சுற்றுப்புறம் நல்லபடி சுகாதாரமான இடம், சுற்றுப்புற சாக்கடையே இல்லை, நல்ல ஆரோக்கியமான இடம், புண்ணியத்தால் வந்தது. அப்போது அவன் செய்த நல்வினை உடல் ஆரோக்கியம் இருக்குது, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், சுவையான உணவு. ஒருத்தன் சுவையாக சாப்பிடுக்கிறான், நல்லா புண் செய்த வினை நல்வினை இருக்க வேணும். 60 வருஷம் சாப்பிட்றான், இவன் சாப்பிட்லாம், வயிறு ஜீர்ணமாகணும் இல்லைவா, இவன் 1000 சாப்பிட நினைக்கலாம், ஜீர்ணமாகணும் இல்லைவா. அப்போ அந்த முன் செய்த நல்வினை இருந்தால் தான் அறுசுவையை சாப்பிட முடியும். சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆகாமல் இல்லை, மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, அது சாப்பிட்றோம், ஜீர்ணம் ஆகிறது ஒரு புண்ணியம், சாப்பிடுவது ஒரு புண்ணியம், ஜீர்ணம் ஆகுவது ஒரு புண்ணியம், உடல் வலிமையாக இருக்குது ஒரு புண்ணியம். அது புண்ணியம் இருந்தாலும் முடியாது. ஆக புண்ணியத்தை அந்த புண்ணியமும் அந்த புண்ணியம்தான் உடல் வலிமை தரும், அந்த புண்ணியமே உடல் ஆரோக்கியம் தரும்னா. அப்போ நல்ல படுக்க சுகம், நல்ல ஸ்ப்ரீங் கட்டில் மே இது ஏசி, அதான் குளிர் சாதனம், ஏசி உள்ளே இருக்குது, இது ஸ்ப்ரீங் கட்டில் இருக்குது, அழகுள்ள மனைவி, அது மகிழ்ச்சியாக இருக்கிறான், புண்ணியத்தால் கிடைக்கிறது. அது இருக்கும்போதே நல்ல காரியம் செய்யுது. இப்படி இல்லை, எதுவாக இருந்தாலும் அவங்க புண்ணியம், ஒருத்தனுக்கு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அதை சொல்கிற யாராக இருந்தாலும், ஆக புண்ணியம் அந்த பூஜை செய்தான், பூஜை செய்தான் இருக்கான். புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி, நன்னி விளக்கென ஞான விளைந்தது, மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதினார். புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி, நன்னி, நன்னினா நெருங்கி நெருங்குகிறார், நன்னி புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி, நன்னி விளக்கென ஞானம் விளைந்தது, மன்னவராவது வானவராவது. யாராக இருந்தாலும் சரி, ஆசை ஞான பண்டிதனை நான் சக்கரவர்த்தியாகனு கேட்டான், தப்பிக்க முடியாது, அவனை கொண்டு போய் அங்கே விட்டுருவார். நீ கேட்டே கொடுத்தேன், வேண்டிய வேண்டிய அங்கே செய்ததால் செய்தாலும் செய்தவன் ஈண்டு போயிடலாம். நீ கேட்ட சக்கரவர்த்தியாக சக்கரவர்த்தி ஆக்கிட்டேன், அது ஓ வேணே, நீ கேட்டது கொடுத்துருக்கேன், நான் சக்கரவர்த்தி ஆக வேண்டும், ஜீவத்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். சக்கரவர்த்தியாக இருக்கலாம், யாரே இதனை இடையில பேசினால் அதை பொறுத்துக்கொள்ள பண்பு எனக்கு வேண்டும், அதிலடா அதில் கே வேண்டுகோள் சக்கரவர்த்தி ஆகிற மட்டும்தான் கேட்டேன். என்னை யாராவது இடையில பேசினால், ஒரு சாதாரண குடிமகன் என்னை இகழ்ந்து பேசினாலும் பொறுத்துக்கொள்ள பண்பு நான். அப்போ மன்னவன் ஆவதும் தேவர்கள் ஆகும், மாணவராவதும் மன்னவராவதும் மாணவராகும். அப்போ மனிதன் வந்து கடவுளாக வேண்டும், அவன் ஆசானை அடியின் கடவுள் தன்மை அடைய வேண்டும், உன்னை போல் நானாக வேண்டும், அதுவும் தருவான். என்னையா விரும்பி கேட்குறேன்னா, நான் நீ ஆக வேண்டும், நான் நீ ஆகணும், நான் ஆகும், நீ நான் ஆகணும்னா எந்த வேண்டுகோள் என்னைய ஆச்சரியம், நீ நானாக வேண்டும், நான் நீ ஆக வேண்டும், நான் செய்த பாவம் மூட்டையால நீ வச்சுக்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.